ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோ நம்மளோட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து நிறைய ரீட் பண்ணியிருப்பீங்க, புக்ஸ்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபாலோ கூட பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை எப்படி ப்ராப்பராக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சேனலோட பிளேலிஸ்ட் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான கேட்டகரி சூஸ் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கலாம். கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்காக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீ வந்து நீங்கள் குடிக்கிறதுனால கொலஸ்ட்ரால் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிறோம். க்ரீன் டீ எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஜீரகம்லாம் தண்ணியில் போட்டு நம்ம அதை வந்து கொதிக்க வச்சு நம்ம ஒன் டே ஃபுல்லாக எடுக்கிறோம்ல, இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த க்ரீன் டீயை வந்து ஃபுல்லாக வந்து நிறைய தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு ஒரு ஃபுல் டேயுமே இந்த க்ரீன் டீ தண்ணியே வந்து குடிச்சிட்ருப்பாங்க. இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஹெல்தி கிடையாது. பிகாஸ் க்ரீன் டீக்கு ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் க்ரீன் டீ ஒரு நாளைக்கு 2 கப்புகள் மேலே கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைக்கிற கெப்பாசிட்டியும் இந்த க்ரீன் டீக்கு இருக்குது. பட் நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த க்ரீன் டீ வாட்டரை குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதனால ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் வரும். இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி ப்ராப்ளம் ஏற்படலாம், சில ஸ்டோன் ப்ராப்ளமும் கூட உங்களுக்கு ஏற்படலாம். சரி, இனி நம்ம வெள்ளைப்பூடு சாப்பிட்றதை பற்றி பார்க்கலாம். இந்த வெள்ளைப்பூடு சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் அகாடமி அவங்க வந்துட்டு ஒரு சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் வெள்ளைப்பூடு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைக்கிறது கிடையாது, அதுக்கான எந்த ப்ரூஃபுமே எங்களுக்கு கிடைக்கல, அந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இதுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்ததற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைப்பூடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து அவங்க டேப்லெட் ஃபார்மில் வந்து மெடிசின்ஸ் வந்து எடுத்துட்டு அவங்கக்கிட்ட அந்த மெடிசின் டேப்லெட்ஸ் எடுத்தவங்கக்கிட்ட ரிசர்ச் பண்ணி தான் இந்த நெகட்டிவ் ரிசல்ட்டை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வெள்ளைப்பூடு சாதாரணமாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஊறுகாய் ஃபார்மில் வந்து சாப்பிடுவீங்க. ஒரு சிலர் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கூட சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உங்கள் வாயில் மென்று சாப்பிடும்போது தான் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வெள்ளைப்பூடில் அல்லிசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஃபார்ம் இருக்குது. அதோட இதில் செல்ஃப் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. எப்போ நீங்கள் உங்கள் வாயில் மென்று நல்ல உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிட்றீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உமிழ்நீரில் ட்ரிப்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஃபார்ம் இருக்கும். இந்த வெள்ளைப்பூடில் இருக்கிற அலிசினும் உங்கள் உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ட்ரிப்சினும் சேர்ந்து வினை புரிந்து இது எப்படி மாறும் அப்படின்னா, அலிடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளாக மாறும். இந்த அலிடினுக்கு தான் உங்களுடைய கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். எப்போ நீங்கள் வெள்ளைப்பூடு எடுத்தாலும் அதை நீங்கள் நல்லா மென்று உமிழ்நீரோடு விழுங்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். சரி, இன்னும் ஒரு ஃபார்ம் இருக்குது, அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 4 பீஸ் மட்டும் நீங்கள் வந்து வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுக்கக்கூடாது. 4 பீஸ் வந்து எடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக நம்ம வெஜிடபிள் சாலட்லாம் சாப்பிடும்போது கொஞ்சமாக நம்ம லெமன் வந்து அப்படியே ஒரு ட்ராப்ஸ் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல வாயில் மெல்லும்போது உங்களுக்கு உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரக்கும், அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா கொஞ்சம் புளிப்பான இந்த பொருட்கள் சாப்பிடும்போது உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக அந்த அலிடின் அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்து நிகழும். ஸோ உங்களுக்கு அது நல்ல ஒரு எஃபெக்டிவாக தரும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னோட ஓன் இமேஜினேஷன்லாம் கிடையாது. இது வந்து ஹோமியோபதி டாக்டர் கன்சல்டேஷனோட தான் உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்.
ஸோ யாராவது இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, இந்த வெள்ளக்கூடு அப்படிங்கிறது எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது இன்னும் ஒன்று, நீங்கள் ஒருவேளை இந்த க்ரீன் டீ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த க்ரீன் டீயை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் ரெண்டு கிளாஸ் மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.